பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் தெரியுமா? குடும்ப தினம், ஃபேமிலி டே. உலகம் முழுவதும் இதை குடும்ப தினமா அனுசரிக்கிறாங்க. அப்படின்னா குடும்பமா நீங்க உட்கார்ந்து பேசணும், பழகணும், சாப்பிடணும், ஜெபிக்கணும், குடும்பத்துக்குன்னு ஒரு நாளை நியமிக்கணும்னு சொல்லி. வருஷத்துல ஒரு நாள் குடும்பத்துக்கு ஒரு நாளை ஒதுக்கினா போதாது. நம்ம குடும்பத்தில் தான் வசிக்கிறோம். நம்ம அனுதினமும் குடும்பமா ஒரு ஐக்கியப்படணும், ஜெபிக்கணும், ஒன்னா இருக்கணும், பேசணும், அந்த சந்தோஷம் குடும்பத்துக்குள்ள இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்த குடுப்பினை இல்லைங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? கணவர் குடிச்சிட்டு அப்படியே அலையிறாரு, வீட்டுக்கே ஒழுங்க வர்றதில்லை. சிலர் சொல்லுவாங்க, மனைவி இஷ்டம் போல அலையிற, ஒன்னு கேட்கற சொன்ன கேட்கறதில்லை. பிள்ளைகள் நினைச்ச நேரம் வர்றாங்க போறாங்க, சொன்னபடி கேட்பதில்லை. குடும்பமே அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ சிலர் 16:31 கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். குடும்பமே ரட்சிக்கப்பட்டு தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் வந்துடும். கணவரும் ரட்சிக்கப்பட்டு, பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு, எல்லாரும் ஆண்டவுடைய பிள்ளைகளா மாறிட்டா ஒரு மனம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஒன்னா கூடி ஜெபிக்கலாம், ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடலாம், அந்த குடும்ப மன மகிழ்ச்சி இருக்கும். அதுக்குதான் குடும்பம் ரட்சிக்கப்படணும். எங்க என் குடும்பத்துலதான் ரட்சிப்பிலே, நான் மட்டும்தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அப்ப குடும்பமே ரட்சிக்கப்பட போதுன்னு அர்த்தம். அதுதான் இந்த வாக்கு தத்துவம். நீங்க எதை விசுவாசிங்க? என் குடும்பம் ரட்சிக்கப்படும், எல்லாரும் இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்க, எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க, அந்த மாற்றம் வரும். நான் வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே என் குடும்பம் ரட்சிக்கப்படணுமே என்ற ஒரு ஆத்திரம் வந்தது. பக்தியுள்ள குடும்பம், என்னுடைய பாட்டி, என்னுடைய தாய், தகப்பன், பக்தியா தெய்வத்தை வணங்குறவங்க. ஆனா மெய்யான ஆண்டவர் அறிந்து ரட்சிக்கப்படணுமே, நான் இந்த வசனத்தை வைத்துதான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரை நாம விசுவாசிக்கிறேன், அதனால என் குடும்பம் ரட்சிக்கப்படும். என் தாயார், என் தகப்பனார், என்னுடைய பாட்டி, என் சகோதரங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதை வைத்து தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன், துதிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் பாருங்களேன், என் தாயரை ரட்சித்தார், தகப்பனரை ரட்சித்தார், பாட்டியை கூட ரட்சித்தார். குடும்பமே ஒரு பெரிய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். இன்னும் சில ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறது, அதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்க குடும்பத்துல நீங்க இந்த வசனத்தை வைத்து ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பமே ரட்சிக்கப்படணும், இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும், அதற்காக நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்து பாருங்க, கட்டாயம் ரட்சிக்கப்பட்டு குடும்பமே நீங்க மகிழ்ந்திருப்பீங்க. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீர். எங்க வீட்டுல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வாக்குத்தத்தின்படி அவங்க ரட்சிக்கப்படணும், உமை ஏற்றுக்கொள்ளணும், குடும்பமே ரட்சிக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு உமை துதிக்கணும், ஜெபிக்கணும். நாங்கள் குடும்பமாய் பரலோகத்துக்கு வரணும். அந்த பாக்கியத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன், ஆமேன்.